ஜீவதயவை உண்டு பண்ணுவது எது என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மிகப்பெரிய வல்லமை உள்ளவன். அப்ப தூய்மையே வல்லமையாக, தூய்மையே கருணையாக, தூய்மையே வீரமாக, தூய்மையே சகிப்புத்தன்மையாக, தூய்மையை விட்டு கொடுத்தலாக, தூய்மையை மன்னிக்க மனப்பான்மூலாக, தூய்மையே ஜீவதெய்வாக இருக்கு. இப்போ ஜீவதெய்வ உண்டு பண்ணி தூய்மை, தூய்மையும் தீவதெய்வம் உண்டு, தூய்மையும் கருணையும் உண்டு, ஜீவ தூய்மையும் மனிதாயம் உண்டு, மனித நேயம்னா. அப்போ தூய்மை உள்ள இடத்தில் இருள் இருக்க முடியாது. இப்போ தூய்மை என்பது உண்மை, அருள், கருணை ஏற்படும். அப்போ இப்படி இருந்தால் ஆற்றல் பெறலாம். வள்ளுவன் சொல் போல் அருள் அது வலிமை பெறலாம். அப்போ நம்மால் கட்டப்பட்ட கட்டடங்கள் வலிமை புரிந்திருக்கு, அது யாரும் மறுக்கவில்லை. ஆனால் நமக்கு வலிமை இருக்கா? இல்லை. அப்போ வலிமை புரிந்திய செயல் எதுன்னா, ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். அறிவுள்ளவன் செய்யக்கூடியது. அற்புத கட்டடங்கள், அற்புத செயல்கள் அத்தனையும் நியாயமே. சிறந்த செல்வம் கட்டடங்கள் ஆமாம், அது நியாயம். உன் ஆன்மாவுக்கு வலிமை தேடிக்கொண்டாயா? பலம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்போ பல ஆன்மாவுக்கு பலம் தேடிக்கொள்ள வேண்டும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் உள்ள ஊதியம் என்பது லாபம். ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும், ஆற்றல் தேடிக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஆன்மா எப்படி இருக்கு? உடம்பு தாங்கி செய்யக்கூடிய உடம்பு பாவம் செய்கிறது. உடம்பு செய்யக்கூடிய பாவம் உயிரை பாதிக்கிறது, உயிருக்கு மாசுபடுது, உயிர் நலிந்து விட்டது, நலிந்து மெலிந்து கிடக்கு ஆன்மா. இந்த உடம்பு செய்த பாவம் உயிரை வாட்டுகிறது. அப்போ உடம்பு துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். உயிருக்கு ஆக்கம் தேடி எப்படி தேடுவது? ஒன்று புண்ணியத்தால், ஒன்று பூஜையால். அகத்தீஷா என்று சொன்னால் உயிருக்கு ஆக்கம் வரும். பத்து பேருக்கு அன்னதானம் செஞ்சால் உயிர், சான்றோர்கள் தொடர்பு வந்தால் உயிருக்கு ஆக்கம் வரும். திருக்குறள், திருமந்திரம், திருவருள் பாத்திரம் போன்ற நூல்களை படித்தால் ஞானிகள் பார்வைப்படுது, ஞானியுடைய பார்வை நிமிழ்படும். ஞானிகள் பார்வைப்படுவதால் சிறப்பறி வரும். சிறப்பறி வருவதால் எது உண்மை எது என்று பொய் என்று அறிந்து கொள்ளலாம். எது உண்மை பொய் அறிந்து கொண்டால் உண்மை அறிந்து ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ளலாம். எது உண்மை என்றால் ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அறிவு எங்கே இருக்கோ அங்கே உண்மை இருக்கு. ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டுங்கிற எண்ணம் இருக்கோ அங்கே தூய்மை இருக்கு. ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டுங்கிற எண்ணம் எங்கே இருக்கோ அங்கே வலிமை இருக்குன்னா. அப்போ ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்வதற்கு என்ன உபாயம்னா, ஒன்றே ஒன்று திருவருள் துணை. திருவருள் துணை இருந்தால் தயசெந்தே வரும், நிச்சயமாக ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்வான். அப்போ திருவருள் பெறுவதற்கு என்ன வேண்டும்? வசதி வாய்ப்பு இருந்தால் அன்னியந்தனம் செய்யலாம், இல்லாண்டால் பூஜை செய்யலாம். இப்போ திருவருள் துணை என்றால் ஞானிகள் பூஜை செய்தால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் பொடிபொட்டு போகும். அகத்தீசா ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசா என்றால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் பொடிபொட்டு போகும். ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசா இன்னும் புலால் உண்ணுகின்ற பழக்கம் இருக்குது, உன்னை உயிர்கொலை செய்து நாட்டம் வைத்திருக்கின்றேன், எப்படி நான் ஜென்மத்தை கடைத்தேற்றுவேன்? எனக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.